வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் நம்ம ஃப்ரீயாக மணி எப்படி என்பது இந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஜாப்ஸ் ரிலேட்டடான மணி என் பண்ணக்கூடிய எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் போடக்கூடிய வெப்சைட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணால் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது. ஒன்று ஜஸ்ட் மொபைல் நம்பர் தான் இருக்கும், மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, அப்புறம் வந்து ரெஃபரல் கோட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெஃபரல் கோட் போட்டால் தான் நம்மளால் வந்து அடுத்த ஸ்டெப்பே போக முடியாதா. ரெஃபரல் கோட் இல்லாமல் உங்களால் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு 50 ரூபா போனஸ் ஆட் ஆகிடும். அது கூட ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே அது வந்து ப்ராசஸ்லேயே தான் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனு. நாம் என்ன நினைப்போன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகல, ப்ராசஸ்லேயே இருக்குதுன்னு நினைப்போம். நீங்கள் ப்ராசஸிங் வந்திருக்கும், ஆனால் ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு ஷோ ஆகும், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு மெசேஜ் வரும், ஆனால் அடுத்து வந்து லாகின் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பேக் வந்துட்டு லாகின் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் வெப்சைட்லேயே, அதில் போய்ட்டு நீங்கள் லாகின் போய்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரே அந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு ஃபேஸ் பண்ணுறாங்க, நானும் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ப்ராசஸ்லேயே இருந்தது, ரிஜிஸ்டர் ஆகலை, அப்புறமா வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நான் லாகின் ஆப்ஷன் போய் ஓப்பன் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணணும் உங்களுக்கு 50 ருபீஸ் போனஸாக கொடுத்துருவாங்க லாகின் போனஸு. அடுத்து வந்து இதில் எப்படி விட்ரா பண்ணுறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் டெய்லி ஒரு 10 ரூபா நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ஃப்ரீயாக இன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கீழே ஹோம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன், ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ஹோம் கிளிக் பண்ணணும்னு பேஜ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்லேயே இங்கே இருக்குது பாருங்கள் ஹோம் பேஜ். இதை கிளிக் பண்ணால் மேலே டாப்பில் வந்து டெய்லி செக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டெய்லி செக்ஸ்னு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா டெய்லி ஆட் ஆகிடும். இங்கே பாருங்கள் எனக்கு 10 ரூபா ஆட் ஆகிடுச்சு, இன்றைக்கி அமௌண்ட் எனக்கு 10 ரூபா ஆட் ஆகிருக்கு. இப்போ என்னுடைய பேலன்ஸ் வந்து 50 ரூபா சைன் இன் போனஸ் ப்ளஸ் வந்து ஒரு 10 ரூபா 60 ரூபா கிட்டத்தட்ட எனக்கு ஃப்ரீயாக வந்திருக்கு பாருங்கள். 60 ரூபாக்கு ஷோ பண்ணுற பாருங்கள், 60 ரூபா வந்திருக்கு. நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து டெய்லி செக்இன் பண்ணுறது ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். 10 மணிக்கு மேலே பண்ணால் அமௌண்ட் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் நம்ம ஒவ்வொரு முறையும் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 50 ரூபா ப்ளஸ் டெய்லி செக்இன் 10 ரூபா கொடுக்குறாங்கன்னு அவங்களே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கமிஷனும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்து வந்து ப்ரொமோஷனல் போனஸும் நமக்கு இருக்குது. நாம் வந்து நம்முடைய ரெஃபரல் லிங்க்கை மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணும்போது அவங்க யாரையாவது ஜாயின் பண்ணிவிட்டாலும் இல்லை அவங்க என் பண்ணதும் நமக்கு பர்டிகுலர் கமிஷனும் கிடைக்குது. இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு ரெஃபரல் கோடு இவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். கீழே நீங்கள் டீட்டெயிலாக அந்த நோட்டிஃபிகேஷனை படித்தா உங்களுக்கே புரியும். நீங்கள் இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுறதா அதில் வந்து 30% நமக்கு கிடைக்குது. ஒரு முக்கியமான விஷயம் இதில் தயவு செஞ்சு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி வெப்சைட்டில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய வெப்சைட் வந்து கொஞ்ச நாள் தான் ரன்னிங்கில் இருக்கும், ஒவ்வொரு வெப்சைட்டும் டெய்லி புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. எந்த வெப்சைட்டுமே வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறதுல கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணி சம்பாதிச்சிக்கலாம்னு நம்ம பார்க்கணும். மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ் ஆகக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளக்கூடாது. ஸோ இப்போ நம்ம விட்ரா எப்படி பண்ணுறது, நீங்கள் விட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்முடைய டீட்டெயில் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆப்ஷன் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்களானா உங்களுடைய விட்ராவில் வந்து நீங்கள் 100 ரூபா இருந்தாலும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஆள் இதில் அமௌண்ட்டு போட்டிங்களானா, சப்போஸ் நீங்கள் எந்த வகையான அமௌண்ட்டும் போடலை, நீங்கள் ஃப்ரீயாக தான் மணி ஏர்ன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து 200 ரூபா இருந்தால் தான் உங்களால் மணி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து 4வது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் 10 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே நீங்கள் விட்ரா கொடுக்கணும். அதே திங்கக்கிழமருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் விட்ரா கொடுக்குற டைமிங் வந்து இந்த டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சாட்டர்டே சண்டே நீங்கள் விட்ரா கொடுக்குறதா இருந்தால் 10லேருந்து 2க்குள்ளே கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணிக்கு கொடுக்கலாம். 7 டேஸுமே அதாவது 24 ஹவர்ஸ் 7 டேஸ்லையுமே இது ஒர்க்கிங் இருக்குது. பட் நம்ம கொடுக்கக்கூடிய டைம் வந்து 12 மணிக்கு நம்ம விட்ரா கொடுத்தா கரெக்டாக இருக்கும். நாம் விட்ரா கொடுத்த ஒரு 24 ஹவர்ஸில் நமக்கு வந்து பேங்க்குக்கு அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இப்போ இந்த விட்ரால் ஆப்ஷன். இப்போ இந்த விட்ராவில் வந்து நம்ம எப்படி நம்முடைய பேங்க் டீட்டெயிலை கொடுக்குறது தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நமக்கு மினிமம் விட்ரால் வந்து 200 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரீயாக தான் என் பண்ண போகிறோம். மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், யாருமே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்முடைய பேங்க் டீட்டெயில் இங்கே வந்து டைரெக்டாக கொடுக்க முடியாது விட்ராவில்.
இப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்த விட்ராலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். ஓகே, இங்கே வெளியே வந்தோடனே இங்கே பாருங்கள், பேங்க் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த பேங்க் கார்டில் போய்ட்டு நம்முடைய பேங்க் நேம் முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு நம்முடைய டீட்டெயில்ஸு, நம்முடைய ஐஎஃப்எஸ்சி கோட், நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நம்முடைய பேங்க் ஹோல்டர் நேம் எல்லாம் ஃபார்மை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டப்பறம் நமக்கு வந்து விட்ராவல் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் வந்து நாங்கள் ஒன்ஸ் 200 ருபீஸ் ரீசார்ஜ், அதாவது ரீச் ஆன உடனே நம்ம வந்து நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக விட்ரா பண்ணிடலாம். 24 ஹவர்ஸில் நமக்கு பேலன்ஸும் க்ரெடிட் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ண வேணாம். தயவு செஞ்சு யாரும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். நிறைய வெப்சைட்ஸ் வந்து பேன் ஆகிட்டு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இப்போ ஒரு வெப்சைட்டும் க்ளோஸ் ஆச்சு, நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.